Welcome to Kollywood Studios and Movie Review. Kollywood Studios la namma innikku paaka poradhu yekno Suseenthiran oda yekathila veli vandirukkudiya Champion. So Champion enna therla 2019 முடிய போற தருவாயில வரிசையா ஸ்போர்ட் ஜெனர் அதுவும் football related படங்களா வந்துட்டு இருக்குது. First Bigil வந்துச்சு அதுக்கு அப்புறம் ஜடா வந்துச்சு இப்போ Champion வந்திருக்கு. So Suseenthiran இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்போர்ட் film எடுக்கக்கூடியவர். So அவருடைய படம் அப்படின்றதுனால நம்ம வந்து தைரியமா போய் இந்த படத்துல போய் உட்கார்ந்தோம். படத்துடைய plot என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு football player North Madras la irukku kudiya or football player or paiyan avanukulla irukra football abindra and or dream and or verila vandu or nalla football player aganum abdin nenikran but adhe samayam avanga appava vandu sila kaaranangalukkaga kola pannirupanga so indha kola pannavangala thedi nanum poi kollanum abdinu tudikran so ivan vandu and kola pannavangala konnaana illa adhiyum taandi football player aanana abindradha sollakudiya or padam dhaan indha Champion so padathude first half pathingena mulukka or football player aganum abindra or aspirant oda or dream indha madhirana vishayatha focus பண்ணிருக்காங்க and football மட்டும் தான் வந்து first half ல focus பண்ணிருக்காங்க அங்கங்க சில flashback scenes எல்லாத்தையுமே வந்து நடுவுல இன்சர்ட் பண்ணிருந்தாலுமே first half football பத்தி பேசக்கூடிய ஒரு படமா இருக்கு பட் படத்துடைய second half பாத்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பு வந்து கூட்ற விதமா இருக்கு பட் அங்க வந்து ஃபுட்பாலை பத்தி எதுமே அவங்க பேசறது இல்ல படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல முழுக்க வன்மத்தை பத்தி தான் வந்து பேசிருக்காங்க சும்மா கத்தி எடுத்து ஏகப்பட்ட பேருக்குள்ள ஒரு அடிதடி காட்சிகள் இந்த மாதிரியான காட்சிகள் தான் அதிகமா இருந்தாலுமே வந்து தன்னுடைய அப்பாவை கொலை பண்ணவன வந்து நான் இப்படியே பழி வாங்கணும் அப்படின வந்து துடிக்கிற ஒரு பையனா காட்டிருக்காங்க சோ படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபுட்பால் அப்படிங்கற அந்த ஒரு எலிமெண்டே வந்து அங்க வந்து பயங்கரமா லாக் ஆகுது பட் படம் வந்து இன்னொரு கோணத்துல வந்து டைவர்ட் ஆகுது பட் அதுமே வந்து படம் வந்து விறுவிறுப்பா தான் வந்து நகத்திட்டு கொண்டு போயிருக்காங்க So, in the Padathala, one big plus point enna appadinu pathina in the Padathukana or cast thervu appdine vandu sollalam Padathula irukra or periya pakkabalam appdinu pathina nariya pera sollalam first padathudeya actor Vishwa so Vishwa or Tamil cinemavin or pudumugam so avardha andha avarudeya peranda andha padatha vandu produce pannirukanga so or North Madras la irukkuriya paiyan avanukana andha or thottram andha or acting idellathume underplay appdinu solluvanga so indha maari vishayam ellathume vandu nalla study panni kuripa basically andha paiyan vandu ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்றதுனால ஃபுட்பாலையும் கத்துக்கிட்டு வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கிறது வந்து நமக்கு உணர முடியுது வாழ்த்துக்கள் and அதே மாதிரி படத்துல இன்னொரு பெரிய ஸ்ட்ரெngthா இருக்குது அவனுடைய அம்மா கரெக்டர்ல பண்ணியிருக்கிற அந்த ஒரு கரெக்டர் அவங்க வந்து ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவ்வளவு அற்புதமா கன்வே பண்ணிருந்தாங்க அதிலும் குறிப்பா தனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படினு சொல்லி வில்லன் கிட்ட போய் அவங்க சொல்ற அந்த ஒரு விஷயத்துல எல்லாமே வந்து அவ்வளவு ஆழமான வசனங்கள் எல்லாமே உணர முடிஞ்சது and அதே மாதிரி படத்துல ஸ்டன் சிவா ரொம்ப ஒரு அழகான ஒரு வில்லன் character. இந்த வில்லன் character எப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்ளோ பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசி அடிச்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. எப்பவுமே அதாவது ஒரு வில்லன் இந்த படத்துல கடைசி வரைக்கும் உங்களுக்கு வில்லன் தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரொம்ப ஒரு கோவமான வசனங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ரொம்ப சாஃப்ட்டா என்னோட நிலமை அப்படிப்பா நான் பண்ண அப்படின மாதிரியே வந்து பண்ணுவாரு. சோ எக்ஸெப்ட் கடைசில ஒரு கொஞ்ச நேரங்கள தவிர்த்து ஃபுல்லாவே வந்து அந்த மாதிரி பண்ணுவாரு. சோ ஸ்டன் சிவா ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு. அண்ட் நரேன் ஒரு ஃபுட்பால் கோச்சா வராரு. அவரும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு சரியான தேர்வு. சோ இந்த மாதிரியான ஒரு காஸ்டிங்கை பண்ணதுனால இந்த படம் full grip வந்து கடைசி வரைக்கும் நம்மள வந்து இழுத்து கொண்டு போகுது அப்படினு வந்து சொல்லலாம். படத்துல என்ன ஒரு பிரச்சனை அப்படினு பாத்தீங்கன்னா லவ் சீன்ஸ். சோ லவ் சீன்ஸ் அப்படின்றது வந்து தேவையில்லாத ஒரு எலிமெண்டா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு புகுத்துணுமே ஒரு பாடல் காட்சிகள் வைக்கணுமே அதுக்காக கொடுத்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ அத கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி இருக்கலாம் அப்படின்ற ஒரு சீன் தோணுச்சு. குறிப்பா மெர்னாலினி ரவி வந்து இந்த படத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட்டான ரோல் இல்ல அப்படினாலுமே அவங்கள வெச்சும் ஒரு காட்சி நகர்றது வந்து ரசிக்கும்படியா இருக்கு. சோ இயக்குனர் சுசீந்திரன் அவர் வந்து ஒரு வெனிலா கபடி குழு 2 படம் எதிர்மறையான விமர்சனங்களை சந்திச்ச பொழுதும் அவர் அதுக்கு அப்புறம் ஜீனியஸ் அப்படின ஒரு படம் கொடுத்தார் and இப்போ இந்த படம் நிச்சயமாக ஃபுட்பால் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம நார்த் மெட்ராஸ் பத்தி கொஞ்சம் ஓங்கி பேசக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும் நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு முகங்கள் இருக்கு எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளுங்க கிடையாது எங்களுக்குள்ள திறமை இருக்கு அப்படின்றதை வந்து கொஞ்சம் குரலை உயர்த்தி சொல்றதுக்காக ஒரு முயற்சியா தான் அந்த இந்த சாம்பியன் படத்தை நாங்க பார்க்கிறோம் and அதே மாதிரி படத்துடைய டெக்னிக்கல் டீம் படத்துடைய மியூசிக் ஆரோன் கொரலி சோ அவரும் வந்து ரொம்ப அழகா போட்டுருக்காரு ஒரு த்ரில்லிங்கான இடங்கள்ல த்ரில்லிங்காவும் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனல் மியூசிக் தேவையான இடத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு BGM கொடுத்திருக்கிறது வந்து ரொம்ப ஒரு ரசிக்கும்படியா இருக்கு சினிமாட்டோகிராஃபி எல்லாமே அற்புதமா நீங்க நார்த் மெட்ராஸ் குள்ளே இருந்த மாதிரியான ஒரு அனுபவத்தையும் வந்து கொடுக்குது மொத்தத்துல இந்த சாம்பியன் எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கேம் ரிலேட்டடான ஒரு படம் மட்டும் இல்லாம ஒரு நார்த் மெட்ராஸ்ல நடக்கக்கூடிய ஒரு ரத்தம் கேட்கக்கூடிய ஒரு பழிவாங்கும் கதையாவும் இந்த படம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படத்தை நீங்களும் பார்க்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எங்களோட இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழ லைக் பண்ணுங்க படத்தை பத்தின எங்க ரிவ்யூ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கீழ பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க